ஒரு போனஸ் புள்ளி என்ன புதுக்குடி 3 வெட்டி புள்ளும் என்எஃப்சிசி 2 வெட்டி புள்ளும் ஒரு வெற்றி புள்ளி என்எஃப்சிசி ஒரு வெற்றி புள்ளி ஒரு இறுதி புள்ளி புதுக்குடி இதனைத் தொடர்ந்து ஆடருக்கு முடிகள் முப்புளி வெட்டி இந்திராநகர் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமா கேட்டுக்கொள்கிறோம் ஒரு வெற்றி புள்ளி என்எஃப்சிசி ஒரு வெற்றி புள்ளி புதுக்குடி ஒரு வெற்றி புள்ளி என்எஃப்சிசி ஒரு வெற்றி புள்ளி என்எஃப்சிசி ஒரு வெற்றி புள்ளி என்எஃப்சி இடைவேளை இடைவேளையின் போது என்எஃப்சிசி 8 வெற்றி புள்ளிகளும் புதுக்குடி 6 வெற்றி புள்ளிகளும் 2 புள்ளி வித்தியாசத்தில் சூப்பர் டக்கா 2 பாயிண்ட் புதுக்குடி ஒரு போனஸ் புள்ளி புதுக்குடி புதுக்குடி 9 வெட்டி புள்ளிகள் என்எஃப்சிசி 8 வெட்டி புள்ளிகள் ஒரு வெற்றி புள்ளி என்எஃப்சிசி இரு அணிகளும் சமப்புள்ளி 9-9 இரு அணிகளும் சமப்புள்ளி இதனைத் தொடர்ந்து ஆடருக்கு அணிகள் முப்புளி வெட்டி இந்திராநகர் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த ஆட்டம் முடிந்த மறுநிலமே ஆடுகளை திணைக்கு ஒரு முடி கேட்டுக்கொள்கிறோம் ஒரு வெற்றி புள்ளி புதுக்குடி
ஒரு வெற்றி புள்ளி NFC சி ஒரு வெற்றி புள்ளி புதுக்கோடி NFC 10 வெற்றி புள்ளிகள் புதுக்கோடி 11 வெற்றி புள்ளிகள் ஃபேவரா புதுக்கோடி கடைசி 5 நிமிடம் இதனைத் தொடர்ந்து ஆடர் கம்பெனிகள் 30 வெட்டி இந்திரா நகர் தங்களை தயார்படுத்திக் கொள்வார்கள் குடித்து வச்சிருக்காங்க 1+2 3 பாயிண்ட் NFC சி NFC 16 வெட்டி புள்ளிலும் புதுக்குடி 11 வெட்டி புள்ளிலும் ஒரு போனஸ் புள்ளி NFC சி நான்கு வெற்றி புள்ளிகள் புதுக்கோடி சூப்பர் ராயன் 16 வெற்றி புள்ளிகளும் புதுக்கோடி 15 வெற்றி புள்ளிகளும் ஃபேவர் ஆஃப் NFC கடைசி 4 நிமிட ஆட்டம் 17 NFC 17 வெற்றி புள்ளிகள் புதுக்கோடி இரு அணிகளுக்கும் தலா ஒரு வெற்றி புள்ளி ஒரு வெற்றி புள்ளி புதுக்கோடி ஒரு வெற்றி புள்ளி புதுக்கோடி கடைசி 3 நிமிட ஆட்டம் 1+2 3 பாயிண்ட் புதுக்கோடி புதுக்கோடி 21 வெற்றி புள்ளிகளும் NFC 18 வெற்றி புள்ளிகளும் புதுக்கோடி 3 வெற்றி புள்ளிகள் வித்தியாசத்தில் புதுக்கோடி ஒரு வெற்றி புள்ளி புதுக்கோடி ஒரு வெற்றி புள்ளி NFCC புள்ளி வித்தியாசத்தில் ஒரு வெற்றி புள்ளி NFCC தேர்ட் ராயன் NFC 20 வெற்றி புள்ளி புதுக்கோடி 22 வெற்றி புள்ளி 2 புள்ளி வித்தியாசத்தில் ஒரு வெற்றி புள்ளி NFC நடந்து முடிந்த ஆட்டத்தில் புதுக்கோடி அணியினர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது. தம்மின் நடுவர் தீர்ப்பே இறுதியானது உறுதியானது. நடுவரையும் யாரும் உரையாட வேண்டாம். நடுவர் தீர்ப்பே இறுதியானது உறுதியானது.